வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இடத்துல ஒரு லேண்டு வாங்க போகிறோம், ஒரு விவசாய நிலம் வாங்க போகிறோம், இல்லைனா ஒரு வீடு வாங்க போகிறோம், இல்லை ஒரு வீட்டுக்கே குடி போகிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை, பார்க்குற விஷயம், எல்லாருமே பொதுவாக பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி. தண்ணி டெய்லி தண்ணி வருதா, 24x7 தண்ணி வந்துட்டுருக்குதா, இல்லை ஒரு விவசாய நிலம் பண்ண போகிறோம்னா அந்த இடத்துல நம்ம போர் போட்டால் இல்லை கிணறு வெட்டினா தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் ஒரு லேண்டையோ ஒரு வீட்டையோ இல்லை ஒரு இடத்தையோ நம்ம வாங்குவோம். அதே மாதிரி தான் ஒரு இடத்துல நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு 4-5 வீடியோ அவங்க இதிலேருந்து அவங்க சைட்லேருந்து அவங்க கட்டியிருக்கிற வீடு, அவங்க செல்லுக்கு வச்சுருக்கிற வீடு, அவங்களோட சாம்பிள் வீடு அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க தான் இப்போ ஒரு இடத்துல பில்டிங் கட்டுறதுக்காக நீர்வளம் எந்த இடத்துல போர் போட்டால் அந்த இடத்துல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சார் வந்து ஒரு 25 இயர்ஸாக இந்த ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ அந்த மூணு விதத்தில் இவர் வந்து தண்ணி செக் பண்ணுறாங்களாம். ஸோ பழைய காலத்துலலாம் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பண்டைய காலத்தில் நான் கேள்விப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறீங்க இல்லைனா ஒரு இடத்துல வந்துட்டு விவசாயமே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல கிணறு வெட்ட போகிறீங்க அப்படின்னா, அந்த நிலத்தில் வந்துட்டு பசுமாடை மேய்க்க விடுவாங்களாம். பசுமாடை அந்த லேண்டில் மேய விட்டு நைட்டு அங்கே அந்த லேண்டில் விட்டுருவாங்களாம். ஸோ அந்த பசுமாடை எந்த இடத்துல போய் படுக்குதோ அந்த இடத்துல தான் கிணறு வெட்டுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சேவலை வந்துட்டு ஒரு இடத்துல அந்த லேண்டில் கொண்டு போய் விட்டுருவாங்களாம். ஸோ அந்த சேவல் வந்து எந்த இடத்துல போயிட்டு அது படுத்துட்ருக்குறதோ இல்லை உட்காந்துருக்குறதோ இல்லை நைட்டு எந்த இடத்துல அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுதோ, ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு கிணறும் இருந்தாலும் சரி போராக இருந்தாலும் சரி இது வந்து பழங்காலத்தில் பண்ண ஒரு முறை. ஸோ அது மாதிரி ஒரு முறை தான் இப்போது பழைய காலத்துலேருந்தே சார் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு டெவலப் ஆகி இந்த மாதிரி முறைகளெல்லாம் வந்துச்சு. ஸோ என்ன மாதிரி முறைகள் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து மூணு முறையில் வந்து அந்த தண்ணி செக் பண்ணுறாரு. அதாவது ஒரு இடத்துல ஒரு வீடு கட்ட போகிறோம், போர் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ இவரை கூப்பிட்டிங்கன்னா இல்லை ஸ்கை பில்டர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ இவர் மூன்று முறையில் பண்ணிகிட்ருக்கிறாரு. முதல் முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூட்டு ஒரு செயினில் வந்து பூட்டை லாக் பண்ணிவிட்டு அதை கையில் வச்சுட்டு போகிறாரு. ஸோ எந்த இடத்துல அந்த பூட்டு வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுதோ நல்லா சுற்றுதோ, ஸோ அந்த இடத்துல தான் நீர்வளம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு ஸோ அங்கே தான் போர் போட்டால் 95% கண்டிப்பாக தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஃபஸ்ட்டு முறை வந்துட்டு அந்த பூட்டு வச்சு அவர் செக் பண்ணுறாரு. ஸோ வேறு எந்த இடத்துல அந்த வீடு கட்ட போகிற இடத்துலையே வேறு எந்த இடத்துல தண்ணி கிடைக்கும், தண்ணி இருக்குது, போர் போட்டால் இத்தனை அடியில் இந்த ஊத்து கால் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி வந்துட்டு பூமிக்கடியில் வந்து கிளை மாதிரி அந்த ஆறு மாதிரி பூமிக்கு மேலே வந்து ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு, பூமிக்கு அடியிலன்னு பார்த்திங்கன்னா இந்த கிளை மாதிரி ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த கிளை எந்த இடத்துல அந்த தண்ணியினுடைய கிளை ஓடுதோ அதை நம்ம பிரேக் பண்ணி அந்த இடத்துல ஹோல் போட்டு நம்ம போர் இது பண்ணுறது தான், சாரி ஹோல் போடுறது தான் போர் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்வெல். ஸோ அந்த எந்த இடத்துல பண்ணால் அவங்க தண்ணி ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையில் வந்து அந்த பூட்டை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இன்னும் ரெண்டு முறையை அவர் பயன்படுத்துகிறாரு. முதல் முறை வந்து பூட்டு குச்சி, இந்த கவட்டை மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கம் சென்டர் ரெண்டு பக்கம் விரிஞ்ச மாதிரி குச்சி, அந்த குச்சியை வச்சு இப்படி கையில் வச்சு பிடிச்சிட்டு போகிறாரு. ஸோ எந்த இடத்துல அந்த குச்சி வந்து நல்லா சுற்றுதோ, அதாவது அந்த ஒரு இடத்துல நிற்காமல் ஆடிட்டே இருக்கும், மேலே தூக்கி அடிக்கும். ஸோ அது மாதிரி ஒரு இடம், அது மாதிரி ஒரு அந்த முறைக்கு பேர் தான் அந்த குச்சி மூலயமா தண்ணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ இவர் வந்துட்டு என்ன, இவர் வந்துட்டு மூன்று முறையுமே பயன்படுத்துகிறாரு. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இவர் வந்து இந்த மூன்று முறையுமே பயன்படுத்தி ஸோ எந்த இடத்துல அது ஃபுல்லாக ரொட்டேட் அந்த பூட்டு சாவி எடுத்துகிட்டு போகும்போது எந்த இடத்துல நல்லா சுற்றுது, அதே மாதிரி இந்த குச்சி அந்த கவட்டை மாதிரியான ஒரு குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு ஒரு இடத்துல சேர்ந்த மாதிரி ரெண்டு இடத்துல பிரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த குச்சி, அந்த குச்சை கையில் வச்சுட்டு போய் அவங்க பண்ணாங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கிற அந்த ஊற்று இந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு ஷுவராக அவர் இருக்கிற இடத்துல வந்துட்டு நல்லா அந்த குச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். ஸோ அதுதான் இந்த ரெண்டாவது முறை, அந்த குச்சி வச்சு சுற்றுறது தான் ரெண்டாவது முறை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறை வந்துட்டு அந்த தேங்காய், இது பழங்கால முறை எல்லாருக்குமே தெரியும், நிறைய படத்துலையும் பார்த்துருப்பீங்க, அந்த தேங்காய் கையில் வச்சுட்டு போனீங்கன்னா
உள்ளங்கையில் இப்படி வச்சிங்கன்னா அந்த தேங்காய் எந்த இடத்துல தண்ணி வந்து நல்லா நல்லா இருக்குதோ, நீர் வளம் அதிகமாக இருக்குதோ, அந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நினைக்க இருக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த தேங்காய் வந்துட்டு எழுந்து நிற்குமோ, அப்படியே கையில் கையில் வச்சுருந்து நார்மலாக அப்படி படுக்க வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்துட்டு எழுந்து நிற்கும், ஒழுங்காக அந்த கையில் உட்காராமல் எழுந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி முறை தான் அவர் வந்துட்டு மூன்றாவது முறை அவர் பயன்படுத்தக்கூடிய மூன்றாவது முறை. ஸோ இந்த மூன்று முறையுமே பயன்படுத்தி ஒரு இடத்துல தண்ணி, இந்த இடத்துல கரெக்டாக தண்ணி இருக்கும், இந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இவரை கூட்டிகிட்டு வந்து இந்த மூன்று முறைகளுமே பயன்படுத்தி அந்த போர் போட்டதுக்கப்புறம் இத்தனை அடியில் போட்டால் தண்ணி கிடைக்கும், இத்தனை அடியில் வந்து அந்த ஊற்றுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி போகக்கூடிய பூமிக்கடியில் தண்ணி போகக்கூடிய கிளை, தண்ணி ஓடிட்டுருக்கிற கிளை. ஸோ இந்த இடத்துல இத்தனை அடியில் இந்த கிளை இருக்குது, இந்த கிளையை நீங்கள் போட்டிங், இந்த இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கன்னா இந்த கிளை இத்தனை அடியில் இருக்குது. அதுக்கடுத்து அந்த கிளையை விட்டதுக்கப்புறம் இன்னும் இத்தனை அடியில் நீங்கள் போட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 அடி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கிளை வருது. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த கிளை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450 அடியில் இல்லை ஒரு 500 அடியிலையோ. ஸோ அந்த மாதிரி கிளியராக இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஸோ ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ், ஒரு ஒரு இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணி ஆதாரம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி இருக்கணும், ஒரு இடத்துல தண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல உயிர் வாழ முடியும். எவ்வளோ வருஷமாக இந்த வேலை பண்ணுறீங்க? 20 வருஷம் சார். மிஸ் ஆனதே இல்லைங்களா? 100% 100%-ல 95% 95% 5% உங்கள் அதிருஷ்டம் உங்களுக்கு இருக்குது. 100%-ல 95% இங்கே எத்தனை மெத்தடில் பண்ணுறீங்க? இந்த ஒசூரில் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வெளியூரில்? வெளியூருக்கெல்லாம் போகிறேன், போகிறேன். பெங்களூர் போகிறேன், அடிக்கடி ஆந்திராவில் சித்தூர் வரைக்கும் போயிருக்கேன், சேலம்ல வச்சுருக்கேன், தருமபுரியில் கொடுத்துருக்கேன், கிருஷ்ணகிரிலையும் கொடுத்துருக்கேன். நம்ம போயிட்டு இருக்கோம், எனக்கு அங்கங்கே மார்க்கெட்டிங் இருக்குது வந்துட்டு. எத்தனை டைப்ஸில் பண்ணுறீங்க, எத்தனை வகையாக பண்ணிகிட்ருக்கீங்க? 3 வகையாக சார். இப்போ பார்த்தீங்களா, குச்சியில் வந்து ஒரு லெவல் கண்டுபிடிக்கிறோம், தேங்காய் வந்து அதுவும் நம்மளுக்கு வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு கூட்டு கூட்டு விட்டு நான் பஞ்சாயத்து போர்க்கே கொடுக்குறீங்களா? சரிங்க சரிங்க. வீடு ஆஃபீஸில் அந்த கான்ட்ராக்டுக்காரர் கூப்பிடுறாங்க, அந்த தலைவருங்க, இப்போ தலைவருங்க, வில்லேஜ் தலைவருங்க, இப்போ அவங்க கூப்பிடுறாங்க. ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு இந்த தண்ணீர் ஆதாரத்தை, ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறோன்னா தண்ணி கிடைக்கக்கூடிய இடத்த கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணி போர் போட்டு அந்த அதுக்கப்புறம் தான் அங்கே பில்டிங்கே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த நீர் ஆதாரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு நம்ம சார்கிட்ட பார்த்தோம். சார் வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே இது பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் கிட்ட நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஒரு இடத்துல இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் எஸ்டிமேட் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு வீடு இந்த மாதிரி வீடு எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கற்பனையாக ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா, ஸோ அதுக்குண்டான 3D டிசைனாக இருக்கட்டும், இல்லை வீட்டு டிசைனாக இருக்கட்டும், அவங்க போட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்க சர்வீஸும் 10 இயர்ஸாக அவங்க பண்ணிட்டும் வராங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். ஸோ இந்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை ஐடியாக்களும் அத்தனை இதுவும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் 10 இயர்ஸாக அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ கரண்ட்டாக நிறைய ப்ராஜெக்ட் அவங்க கையில் இருக்குது, நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்காக. ஸோ உங்களுக்கு வீடு வாங்கணும், இல்லை விற்கணும், புதுசாக வீடு கட்டணும், இல்லை லேண்ட் வாங்கணும், எந்த இடத்துல உங்களுக்கு வீடு வேணுமோ அது மாதிரி நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் பணமும் மிச்சம் பண்ணி அழகான வீடும் கட்டுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி நீங்கள் ப்ராசஸை நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்று கண்டுபிடிக்கிறது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், எங்கே பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க.
ஸோ என்ன டூல் அவங்க யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து நவீன முறையிலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. மேலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க.